ரிஷப் ஆடம் கிரில்லிஸ்டின் ஆகச்சிறந்த அறிவுரை ரிஷப் பண்ட் தனது கேரியரின் தொடக்கத்தில்தான் இருக்கிறார் இப்போதே அவர் தோனியுடன் ஒப்பிடப்பட்டு விமர்சிக்கப்படுகிறார் தோனி என்பவர் மிகப்பெரிய லெஜண்ட் அவருடன் ரிஷப் ஒப்பிடுவது சரியாக இருக்காது ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங்கில் ஆரம்பத்தில் படுமோசமாக சொதப்பினாலும் இப்போது தேடி வருகிறார் அவர் கடந்த சில போட்டிகளில் சரியாக ஆடாததும் தோனி நிலத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற மனப்பான்மையில் விமர்சனங்கள் எழுவதுமே அவர் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய ரிஷப் பண்டும் அதை செய்வதில்லை தனது நெருக்கடியை மண்டைக்கு ஏற்றி தனது இயல்பான ஆட்டத்தை ஆடுவதா அல்லது ஏற்றவாறு அணியின் தேவைக்கேற்ப ஆடுவதா என்பது புரியாமல் தொடர்ந்து சொதப்பி வருகிறார் விக்கெட் கீப்பிங்கிலும் சொதப்புகிறார் தோனி டி ஆர் எஸ் எடுப்பதில் வல்லவர் அவரது அனுபவத்தின் வாயிலாகத்தான் ரிவ்யூ எடுப்பதில் வல்லவராக திகழ முடிந்ததே தவிர உடனடியாக அப்படியெல்லாம் ஆகிவிட முடியாது வங்கதேசுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் ஆர்வ ஆர்வக்கோளாரில் ரிவ்யூ எடுக்குமாறு கேப்டன் ரோஹித்திடம் வலியுறுத்தினார் ரோஹித்தும் ரிவ்யூ எடுத்தார் ஆனால் அந்த பந்து பேட்டில் படவே இல்லை அதற்கேன் ரிவ்யூ எடுக்க சொன்னார் என்பது தெரியவில்லை அதனால் அதிருப்தியடைந்த ரோஹித் சர்மா தனது தலையில் அடித்துக்கொண்டு சிரித்தார் இதையடுத்து ரிஷப் பண்டை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கலாய்த்தெடுத்தனர் ரிஷப் பண்ட் இளம் வீரர் அவர் உடனடியாக தோனியாக நினைத்தால் அது நடக்காது அது மட்டுமல்லாமல் அவர் தோனியாக அவசியமே இல்லை என்பதுதான் யதார்த்தம் அதைத்தான் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் லெஜண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆடம் கில்விஸ் தெரிவித்துள்ளார் ரிஷப் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கில்கிரிஸ்ட் இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும் தோனியுடன் ரிஷப் பண்டை ஒப்பிட்டு அவரை காலி செய்யாதீர்கள் இன்னொரு தோனியை கண்டிப்பாக உருவாக்க முடியாது எனவே அவருடன் ரிஷப் பண்டை ஒப்பிட வேண்டாம் என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் அணியில் இயன் ஹீலி தேர்வு செய்யப்பட்ட போது நானும் ஏன் ஹீலியைப் போல உருவாக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நான் கிரில்கிஸ்டாக இருந்து கொண்டே ஹீலியிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பினேன் இதைத்தான் நான் ரிஷப் பண்டிற்கும் அறிவுரையாக கூறுவேன் தோனி என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தோனியாக முயற்சிக்கக்கூடாது நீ சிறந்த ரிஷப்பண்டாகவே இரு அதுதான் நல்லது என்று கிரில்கிஸ்ட் தெரிவித்துள்ளார் மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி